ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். புது வீட்டுக்கு எல்லாருமே நாங்கள் எல்லோரும் கிளம்பியாச்சு. ஸோ அங்கே போயிட்டு நிறைய வந்து வேலைகள் வந்துட்டு புது வீட்டில் இருக்குது. ஸோ அந்த பிளாக் தான் வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். புது வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து வேலை இருந்தது. என்னால் முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். நைட்டே வந்து பேக் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா கேஷிகாவும் நர்மதாவும் தூங்கினா மட்டும்தான் என்னால் எல்லா வேலையும் வந்து பார்க்க முடியும். நாங்கள் கிட்டத்தட்ட பேக் பண்ணி முடிக்கிறதுக்கே நைட் வந்துட்டு ஒரு 4 o'clock ஆயிடுச்சு. எல்லா திங்ஸு, ட்ரெஸ்ஸு, பூஜைக்கு தேவையான திங்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹவுஸ் வார்மிங் அப்போ போட வேண்டிய ட்ரெஸ்ஸு, அப்புறம் குடம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எடுத்துகிட்டு வர பொருட்கள். அதுக்கப்புறம் அடுப்பு, சிலிண்டர் எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண போகிற அந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக பாத்திரம் வந்து எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். ஸோ எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டேன். மேல் வீட்டில் வந்துட்டு கிளி வந்து வளர்த்துறாங்க. ஸோ பாப்பாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிருந்தாங்க, என்னை கூப்பிட போயிருந்தாங்க அம்மா ஹவுஸ் வார்மிங்க்கு. ஸோ நர்மதாவும் கேஷிகாவும் கூட வந்து போயிருந்தாங்க. ரெண்டு கிளியும் வந்துட்டு நல்லா பேசிக்கிட்டே இருந்தது. கீ கே கீனு நல்லா பேசும். நம்ம பேச்சு கொடுத்தோம்னா இந்த கிளி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பேசும். அது குட்டி பாப்பாட்ட பார்த்தோன்னா ரெண்டு பேரையும் பார்த்தோன்னா செம்ம சவுண்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்துட்டு அம்மா ஃபஸ்ட்டே வந்து கிளம்பிட்டாங்க. நான், கேஷிகா பாப்பா, நர்மதா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock போல் புது வீட்டுக்கு தனியாக வந்து கிளம்பிட்டோம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பாப்பாங்கள வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ நல்லா வந்து பிடிச்சிட்டு மாஸ்க் போட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த இதெல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டுக்கு போகும்போது முன்னாடி வந்து ஒரு கடல் மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக வந்துட்டு இருந்தது. தண்ணி வந்துட்டு நிறையா வந்து இருந்தது. ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி போட்டு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லும் வாக்கிங் ஏரியா மாதிரி நம்ம நடந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து வேறு சைடு, இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங்கெல்லாம் வந்து போவாங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு இது பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி சூப்பரான இயற்கை காட்சிகளோடு தான் வந்து நம்ம புது வீட்டுக்கு வந்து போக போகிறோம். ஸோ புது வீட்டுக்கும் வந்து வந்துட்டோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரண்ட் வியூ மட்டும் காமிக்கிறேன். உன்னி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உன்னி வந்துட்டு ஃபுல்லாக வந்து பண்ணி முடிக்கல. ஸோ கேஷிகா பாப்பாவும் நர்மதா பாப்பாவும் வந்தோடனே ஒரு பூனை வந்து கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நர்மதா பாப்பா வந்து பூனையை வந்து தூக்குறா. ஸோ இது நான் வரைக்கும் அவள் பூனை வந்து பக்கத்தில் கூட பார்த்ததில்லை. அடுத்தது பாப்பாவுக்கு வாங்கினா ட்ரெஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ நர்மதா பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸை அவளே போய் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாள். நான் கூட போகலை, அவளும் அவள் தாத்தாவும் மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்திருந்தான். ஸோ ப்ளூ கலர் அண்ட் லைட் ப்ளூ காம்பினேஷனில் இது என்னோடய ஃபேவரட் காம்பினேஷன். ஸோ அவள் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாள். இது வந்து சில்வர் ஜரவை போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மேலே வந்து லைட் ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். நர்மதா பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் பட்டுப்பாவாடை தான். ரெண்டு பேருமே வந்து பட்டுப்பாவாடை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் காலையிலத்துக்கு இதை வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமியா நான் எல்லாம் வந்து கட்டியாச்சு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ மாடி போய் காமிக்கிறேன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஜாலியாக வந்து விளையாண்டுருந்தாங்க. வந்த உடனே அவங்க வந்து மாடிக்கு வந்துட்டாங்க. ஸோ எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஹோம் டூர் வந்து போடுறேன். ஸோ எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தா என்னென்னலாம் தெரியுது அப்படின்னு வந்து காமிக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் கலசம் வந்துட்டு தெரியும். ஸோ வீட்டிலேருந்து பார்க்கும்போதே ஸோ முன்னாடியிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஓட்டு வீடு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இப்போ தான் எல்லாருமே வந்துட்டு மாடி வீடு வந்து கட்டியிருக்காங்க. நாங்கள் இங்கே வர்றது வந்து ஒரு 20 years கழித்து வந்து வந்து இங்கே வீடு கட்டியிருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து ஹாப்பி. நம்ம பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு நிறைய நிறைய ரீகலெக்ட் ஆகுது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விளையாடுறது, இங்கே இருந்தது எல்லாமே வந்துட்டு ஞாபகத்துக்கு வருது. ஸோ ரெண்டு பாப்பாவும் வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா மாடியில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஓடி 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 விளையாண்டுருக்கா. நர்மதாவும் கேஷிகாவும் வந்து பார்த்திங்கன்னா அக்காவை பிடிச்சி விளையாடுறது அந்த மாதிரி சூப்பராக வந்து விளையாண்டுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயே வந்து இவங்க விளையாண்டுட்டுருக்க நேரத்துலேயே போய் நான் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இது எல்லாத்தையும் அந்த ஷெல்ஃபில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஃப்டில் வந்து வச்சிருப்பறேன். ஏன்னா 2-3 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பாப்போட டாய்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவங்க அந்த டாய்ஸ் எல்லாம் இருந்தால் தான் வந்து தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போதைக்கு வந்து மேலே வந்து வச்சிட போகிறேன். ஸோ அம்மா வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்டு. ஸோ ஒன்றுமே வந்து பண்ண கிடையாது, அப்படியே வந்துட்டு இருக்குது. ஸோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் வந்துட்டு இருக்குது. நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து சாமிக்கு தேவையான விளக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு கோமதா சிலை அதெல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் பத்திரமா ஷெல்ஃபில் வந்து வச்சிருப்பறேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இதெல்லாமே ஷெல்ஃபில் வந்து வச்சுட்டு பாப்பாவோட புக்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. நர்மதாவும் கேஷிகாவும் அவங்க பாட்டி கூட வந்துட்டு விளையாண்டுருந்தாங்க ஸோ இந்த ரூமில். ஸோ மேலே ஷெல்ஃபில் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சிட்டேன். ஸோ இதை வந்து நாங்கள் எடுக்க மாட்டேன், அதனால் இது மேலே வந்து வச்சிட்டேன். எடுக்கிற திங்ஸ் வந்துட்டு கீழே வந்து வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு சாயந்தரமாக இந்த வேலை தான் இருந்தது. வந்த உடனே பெருசாக எங்களுக்கு வந்துட்டு வேலையெல்லாம் இல்லை. அப்பா எல்லா வேலையுமே வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டெய்ல்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது, கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஆள் விட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இது இந்த ரூமில் வந்துட்டு படுக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து படிக்கட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. எல்லா ஒர்க்குமே வந்துட்டு முடிச்சாச்சு, அதாவது அதோட பிளேஸில் கரெக்டாக வந்து வச்சாச்சு. சமையல் பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் கொண்டு போய் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையானது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்துட்டு இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ பெட்ஷீட்டு இங்கே ரொம்ப குளிராக இருக்கும், அதனால் பெட்ஷீட்டு தலகணி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வந்து வச்சாச்சு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் பெரிய வேலை எதுவும் இல்லை. முடிஞ்சதுன்னா நைட்டு வந்து பெரிய ஒரு குளம் போடலான் இருக்கேன், இல்லைன்னா காலையில் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நர்மதா பாப்பாவுக்கு மருதாணி வைக்கிறதுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ அவள் மருதாணி வாங்கினோன்னே போட்டு விடுமா போட்டு விடுமான்ட்டுருந்தா என்னோடய சித்தி பொண்ணு வந்து வச்சு விட்டுட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்து வச்சுட்றாங்க. அவங்க லெஃப்ட் ஹேண்டர் லெஃப்ட் கையிலேயே வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அந்த மருதாணி வந்து வச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பொறுமையாக வந்து கொடுத்துட்ருந்தா. ரெண்டு கையிலுமே வந்து வச்சிட்ருந்தா அழகாக. இது ரெட் கோனு. ஸோ ஃபங்க்ஷன் டைம் காட்டி நான் இது வந்து வச்சு விடுறேன், இல்லைன்னா நான் வந்து மாதிரி மருதாணியாக வந்து வச்சு விட மாட்டேன், இயற்கை மருதாணி தான் வந்து வச்சு விடுவேன். ஸோ நர்மதா வச்சுடனே கேஷிகா பாப்பாவும் எனக்கும் வந்து வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து வச்சிட்ருக்கா. ஒரு கைக்கு வந்து வச்சுட்டா இன்னொரு கைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக கொடுத்துட்ருக்கா. ஸோ அவள் அக்கா எது எது பண்ணுறாலோ அவளுக்கும் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் வார்மிங் அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணோம் அந்த நாளில் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டான ஒரு பிளாக் வந்து போடுறேன். ஸோ இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.